தங்க வயலை சேர்ந்த இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் தலா 100,000 ரூபாய் இலவசமாக வழங்கப்பட்டது. தங்க வயல் கோரமண்டல் வெஸ்லியன் பிளாக் பகுதியை சேர்ந்த ஆர் சீனிவாசையா, மாரிக்குப்பம் ஏ பிளாக் பகுதியை சேர்ந்த ஜெய கோமதி ஆகிய இருவரும் இந்த நிதி உதவியை பெற்றுக்கொண்டனர். கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மு அன்பு பரிந்துரை பேரில் சென்னையில் நடந்த விழாவில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த நிதி உதவியை வழங்கினார். தங்கவயல் மற்றும் பெங்களூரை சேர்ந்த பலருக்கு இதுபோன்ற நிதி உதவியை ஏற்கனவே பெற்று தந்திருப்பதாக கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மு அன்பு கூறினார். இது வந்து கழகத்தின் காவல் தேவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்துட்டு இந்த கழகத்தை உருவாக்குறதே வந்து குடிசை வாழ் மக்கள், கட்டட தொழிலாளி, ரிக்ஷா ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், பல்வேறு இந்த மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கழகத்தை உருவாக்கினார். விவசாய மக்கள், பட்டதாரிகள், படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு, இப்படியெல்லாம் போன்றவர்களுக்கெல்லாம் நல உதவி வழங்கணும்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்த கழகத்தை உருவாக்கினார். அந்த வகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அண்ணா தொழிற்சங்கத்தையும் உருவாக்கினார். அந்த அண்ணா தங்க தொழிற்சங்கத்தை உருவாக்கின்ற அந்த நேரத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை புரட்சி தலைவர் இருக்கின்ற காலத்தில் வழங்கி கொண்டிருந்தார். அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதை வழிநடத்தி ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை விதமான உதவிகரங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சத்துணவு திட்டத்திலிருந்துட்டு அம்மா உணவகத்திலிருந்துட்டு தண்ணீர் அம்மா தண்ணீர்லேருந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு மிக்சி கிரைண்டரு, தாலிக்கு தங்கம், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பசு வளர்ப்பு, இப்படி போன்ற திட்டங்கள் எல்லாம் செய்தவர் புரட்சி தலைவி அம்மா. அந்த வகையில் 2009-10 வந்துட்டு புரட்சி தலைவி அம்மா அப்போது நான் வந்துட்டு கோலார் தங்க வயலில் வந்து தொகுதி செயலாளராக இருந்தேன். அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த கழகத்தில் வந்து தொழிற்சங்கத்தை சிறப்பான முறையில் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அம்மா என்ன மாநில செயலாளர் உருவாக்குனாங்க. அந்த மாநில செயலாளர் உருவாக்கும் போது 8-9 கால நேரத்தில் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த நல உதவிகள் கொடுத்துருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அம்மாக்கிட்ட, அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது அனைத்து மாநிலத்திலையும் இருக்குது, குறிப்பாக வந்து கர்நாடக மாநிலம், ஆந்திரா, கேரளா, அந்தமான், புதுச்சேரி போன்ற பகுதியிலெல்லாம் அண்ணா தொழிற்சங்கம் இருக்குமா, ஆக என்னால் அவங்களுக்கு இந்த நல உதவி போய் செஞ்சாக்கா நல்லா இருக்குமே ஆன்ற ஒரு வார்த்தையை வச்சதுனால உடனே சரி அடுத்த முறை இது செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அம்மா கொடுத்துருந்தது ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய், ஒரு தொழிலாளி நடித்த தொழிலாளி குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து 50,000 ரூபாய் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கனாக்கா 100,000 ரூபாய் பண்ணாங்க. அந்த வகையில் நான் நலிந்த தொழிலாளர்களுக்கு இந்த கோலார் தங்க வகையில் கர்நாடக மாநில அதிமுக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக நான் மாநில செயலாளர் ஆன பிறகுதான் அடுத்த மாநிலங்களுக்கெல்லாம், இப்போ பாருங்க குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா எத்தனையோ கட்சி இருக்குது, மாநில கட்சிகள், மத்திய மாநில கட்சிகள் போன்ற கட்சியெல்லாம் இருக்குது, இப்படி எல்லா கட்சிகள் இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்களை பார்த்து பார்த்து நல்லது செய்கிறது கட்சி என்னன்னா அதிமுக. அது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை, தங்க வயலுக்கும் செய்கிறாங்க, அந்த மாநில இருக்கிறவங்களுக்கும் செய்கிறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் செய்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கும் செய்கிறாங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் கூட கட்சி இருக்குது, எல்லா கட்சியும் இருக்குது. அவளை யாரும் வந்து முன்னின்று செஞ்சதே சரித்திரம் இல்லை. அதனால் இந்த முறை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளராக இருந்து மாநில செயலாளர் அம்மா அம்மாவால் நியமிக்கப்பட்டவன் நான். அந்த கடைப்பிடித்து அதிலே வந்து முதல் முதல்ல கோலார் தங்க வயலில் ஆண்டேஷன் பேட் பகுதியைச் சேர்ந்த தள்ளு வண்டி வியாபாரம் செய்து கொண்டிருந்த சகாயம் என்பவருக்கு
ஒரு லட்சம் ரூபாய் முதல் முதல்ல பெற்றுக் கொடுத்தார். அதற்கடுத்து பெங்களூரை சேர்ந்த நமது கழகத்தினுடைய முன்னோடி பெங்களூர் தொகுதி செயலாளர் இருந்த கிருஷ்ணன் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆகையினால அவருடைய துணைவியாருக்கு ஒரு முறை அந்த பெங்களூருக்கு ஒரு முறை வாங்கி கொடுத்தேன். அதற்கடுத்து கோலார்த்தாங்கோயில் ஆண்டேஷன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி செல்வ மேஸ்திரி அவருக்கு வாங்கி கொடுத்தேன். அதற்கடுத்து பெங்களூரை சேர்ந்த கட்டட தொழிலாளி அவர் வந்துட்டு கட்சிக்கு விசுவாசமாக இருந்த கட்சி உழைப்பாளி, அவரால் வந்துட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டு நடக்கக்கூட முடியாத ஒரு தருணத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன். அதற்கு அடுத்து கோலத்தங்க வயலில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அதிக கஷ்டத்தில் இருந்த சகோதரி சகிலா ஜெயராம் அவர்களுக்கு ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தேன். கொரோனா காலத்தை முன்னிட்டு 2 ஆண்டு காலமாக தலைமை கழகத்தில் வந்துட்டு இந்த நல உதவியை கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் அது நிலுவையில் இருந்தது. 2001-2002 இந்த ஆண்டுக்கான இந்த ஃபண்ட்ஸை வந்து மாரிகுப்பத்தை சேர்ந்த கணவனை இழந்த சகோதரி ஜெயகோமதி அவர்களுக்கும் பிஜிஎம்எல் ஒரு 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து தன்னுடைய 80 வயதில் தன்னுடைய துணைவியார் அவர்கள் மறைந்து விட்டார்கள். குறிப்பாக சிறிது காலத்திலேயே இந்த 1 ஆண்டுக்குள்ள மகள் இறந்து விட்டார். அப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் சீனிவாசாய் அவர்கள், அவர் வயது வந்து இன்றைக்கி 80 வயது, அவருக்கு ஒன்று ஒரு நல உதவியை செஞ்சால் அவர்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு போகும் என்ற ஒரு வகையில் இன்றைக்கு இந்த 2 பேருக்கும் 2001-2002 இது பெற்றுக் கொடுத்துள்ளார். அடுத்து இந்த ஆண்டு இது வந்துட்டு இன்னும் சிலது காலத்துக்குள்ளோ, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளோ அதையும் வழங்குறதுக்கு இருக்காங்க தலைமை. அதையும் வந்துட்டு புரட்சி தலைவி அம்மா எப்படி வழி நடத்தினார், புரட்சி தலைவர் அவரை பின்தொடர்ந்த புரட்சி தலைவி அம்மா எப்படி வழி நடத்தாங்க, அந்த வகையில் இன்றைக்கு எடப்பாடி அண்ணன் அவர்கள் விவசாயிகளுடைய தாடை தலைவன், கழகத்தை எத்தனையோ வகையில் துண்டு போடணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு எதை எதையோ நினைத்து செயல்பட்டார்கள், ஆனால் முடியவில்லை. இன்றைக்கு கூட எலெக்ஷன் கமிஷன் அண்ணன் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், அண்ணன் எடப்பாடி பொதுச் செயலாளர், அந்த இரட்டை இலை சிம்பல் அண்ணன் எடப்பாடியை தான் சேருன்னு இன்னைக்கு கூட ஆர்டர் பெறப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவர் கையால் இன்னைக்கு 314 பேருக்கு வந்துட்டு நல உதவிகள் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக வந்து தங்க வயலுக்கு 2 பேருக்கு வழங்கப்பட்டது. அது அவர் இப்போதில் இனிமேல் வருகின்ற காலம் பூரா அண்ணன் எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர் மறுமுகமாக அண்ணன் எடப்பாடி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மேலும் மேலும் இந்த நலத்திட்டங்கள் நலிந்த குடும்பங்களுக்கு அதிமுக சார்பாக, அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக வழங்கப்படும். இதனுடைய தொழிற்சங்க செயலாளர் அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் தங்கவயில் நலிந்த குடும்பத்தின் சார்பாக அவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.